நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் அறிவித்திருக்கிற வேலைவாய்ப்பு தகவலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மூன்று விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவித்திருக்காங்க சுமார் நூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களும் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாப்ஸ்கெல்லாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள அப்ளை பண்ணாம இருக்கும் திரு ஆஃப் தான் நீங்க அப்ளை பண்ற தமிழகம் முழுவதுமே அனைவரும் இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம் என்ன ரிக்ரூட்மெண்ட் கொடுத்திருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிற முழு விவரத்தை வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பாருங்க அப்படிதான் எப்படி அப்ளை பண்ணுங்க தெரிஞ்சுக்க முடியும் மேலும் தமிழன் ஐடியாஸ் டேட்டா இன் வெப்சைட்டை ரெகுலராக விசிட் பண்ணுங்க தமிழகம் மற்றும் அல்லாத மற்ற மாநிலங்களோட வேலைவாய்ப்பு தகவல்களை நம்ம உடனே தெரிவிக்கிறோம் வேலை தேடுபவர்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பத்திற்காக கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் மூன்று விதமான பணியிடம் பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் இதே மாதிரி மூணு டைப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இதில் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ண போறீங்களோ அதை பிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் உங்களோட ரீசன் செட் பாஸ்வேர்ட் செட் ஃபோட்டோகிராஃப் ப்ளஸ் உங்களை பற்றி ஃபுல் தகவல் அதாவது இதில் கொடுங்க ஸோ உங்களோட கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சிலேருந்து ஆரம்பித்து ஹைகர் சேண்ட்ரி மற்ற டீட்டெயில்ஸும் இதில் கொடுங்க இப்போ இந்த வேலை வாய்ப்பு தகவல் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் நல இயக்குனர்னு அறிவிச்சிருக்காங்க இதில் மெயினாக கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை பன்னிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக தொகுப்பதில் நிற்பது தொடர்பாக அறிவித்த வேலை வாய்ப்பு இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில்ங்கிற பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று விதமான ஆசிரியர்களுக்கும் பேஸ்கல் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒன்பதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு எட்டாயிரம்ங்கிற மாதிரி விகிதத்தில் அறிவித்திருக்காங்க ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதார்கள் விண்ணப்பத்தை தொடர்புடைய மாவட்ட திட்ட அலுவலர் பழங்குடியினர் நலம் இல்லைன்னா மாவட்ட ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலரிடம் பெற்று பூர்த்தி செய்து இருபத்தி நாலு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி சமர்ப்பிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்ட அந்த அட்டாச் பண்ணி ஸோ உதாரணத்துக்கு அந்த மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் வேலூர் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் தென்காசி திருவண்ணாமலை நாமக்கல் ஈரோடு திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி சேலம் நீலகிரி பட்டதாரி ஆசிரியர்கள் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் எந்தெந்த இதில் தேவைங்கிறதும் அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட்டில் தேவைங்கிற விவரத்தையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழில் வந்து நாலு தேவைப்படுறார்கள் ஆங்கிலத்தில் ஆறு ஸோ இது அதுவும் அந்த பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் கோத்து போனுங்க எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நம்மளோட வீடியோ வெப்சைட் இந்த லிங்க்ஸ் கிளிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணவே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ரிக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்து சூட் ஆச்சுன்னா அந்த ஜாப்க்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோ ரிலேட்டடாக சந்தைகந்த கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஜாப் நோட்டிபிகேஷனோட தமிழ்நீடியா சேனலை சந்திப்போம் நன்றி